அகமதாபாத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோகா போட்டியில் தமிழக அணிக்காக பங்கேற்ற கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி 2 தங்கம் 1 வெள்ளி என்று 3 பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளார். தேசிய யோகாசன ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பாக 2வது தேசிய அளவிலான யோகா போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்றது. இதில் தமிழகம் சார்பாக சென்ற 5 பேர் கொண்ட குழுவில் கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவியான வைஷ்ணவி தனியாக 2 தங்கப்பதக்கங்களும் குழுவாக 1 வெள்ளிப்பதக்கமும் வென்று அசத்தியுள்ளார். இந்நிலையில் கோவை திரும்பிய மாணவி வைஷ்ணவிக்கு கோவை மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரவிச்சந்திரன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். வணக்கம், என் பேர் வைஷ்ணவி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இப்போ ரீசெண்டாக மார்ச் 30-31 வந்து 2nd சீனியர் நேஷ்னல் யோகாசன ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்லேருந்து ஒரு நேஷ்னல்ஸ் நடத்தியிருந்தாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டேட்டில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல்ஸ் ஃபைனல்ஸ் வந்து அகமதாபாத் குஜராத்தில் நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து நான் ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்டில் கோல்டு, அப்புறம் ஆர்டிஸ்டிக் சிங்கிளில் கோல்டு, டீம் ஈவெண்ட்டில் வந்து சில்வர் அடிச்சிருக்கேன். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம், தமிழ்நாடு டீமாக கேர்ள்ஸ் 5 பேர் போயிருந்தோம். அதில் வந்து டீம் ஈவெண்ட்டில் நாங்கள் 5 பேருமே சில்வர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய காம்படிஷன்ஸ், ஆக்சுவலாக யோகா வந்து இப்போ தான் ஸ்போர்ட்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. SGFIல வந்து நான் சில்வர் மெடலிஸ்ட். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபினாலே இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. குவார்டர் ஃபைனலில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுலேருந்து செமிஃபைனல் 30 பேர் 30 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து 10 பேர் ஃபைனலில் செலக்ட் ஆகி 3 பேர் வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம். அடுத்த கேம் வந்து இதே இன்டர்நேஷ்னல் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக யோகா வந்து இப்போ ஒலிம்பிக்ஸ்லேயே கொண்டு வரேன்னு சொல்லிட்டுருக்காங்க. கொண்டு வந்தால் கண்டிப்பாக நான் அதுலேயும் மெடல் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணுவேன். இந்தியாவுக்கு கண்டிப்பாக பெருமை சேர்த்து கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க முடியாது. அப்புறம் ஸ்கூல், காலேஜ், அப்புறம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கோவை கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த சரவணகுமார் விமலா தம்பதியின் மகளான யோகா வீராங்கனை வைஷ்ணவி தனது சிறு வயது முதலே யோகாவில் கின்னஸ் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.